Hello friends, welcome to the Skuri channel. Nek vandu nama channel enna video paakaporam appadina Lalithaa Jewellery la gold chit la vandu changes pannirukanga appdin solittu enakku vandu or sister comment pannirundanga. So adhu enna changes appdin solittu da indha video la solla porom. So adhukku munadi neenga idvarai nama channel la subscribe pannama paathirukkeengana nama channel videos paarunga ungalku pidichirukudha appo nama channel ku subscribe panni support pannunga. Appo vaanga paakalam Lalithaa Jewellery la vandu already na vandu அங்க உள்ள ஸ்கீம் பத்தி வீடியோ நம்ம சேனல்லே கொடுத்திருக்கேன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சிட்டு போட்டிருக்கேன் ஸோ கோல்டு சிட்டு போட்டு அதில் வந்து ஜுவல்லரி வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இந்த ஏப்ரலில் தான் வாங்கியிருந்தேன் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றியும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதே மாதிரி என்ன ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதோட வெயிட் எவ்வளவு இருந்தது அண்ட் அதோட டிசைன் பற்றியும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோட மேல் ஐகார்டில் வர மாதிரி கொடுக்குறேன் அண்ட் இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் ஸ்கீமில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் கால் பண்ணி கேட்டேன் ஸோ கால் பண்ணி கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து வீடியோவில் வந்து நான் அதை எழுதிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் வந்து ஆல்ரெடி என்ன ஆஃபர் இருந்தது அப்படின்னா கோல்டு சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நகை எடுத்தீங்க அப்படின்னாலும் நகை சீட்டு போட்டு எந்த நகை எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ 100% உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் உங்களுக்கு 50% கொடுப்பாங்க இப்போ நீங்கள் வந்து போனஸ் அமௌண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து 5000 ரூபாய்க்கு ஒவ்வொரு மாதம் 5000 ரூபாய் கட்டிகிட்டு இருக்கீங்க 11 மாதம் அப்படின்னா 11 மாதம் முடிவில் நகை எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா 2500 ரூபா அதில் 50% 5000 ரூபாயில் பாதி 2500 ரூபா அதை வந்து இந்த லாஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதுக்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகியிருக்கோ அந்த கிராமும் ஆல்ரெடி 11 மாதம் நீங்கள் கட்டின சீட்டில் எவ்வளோ கிராம் ஆட் ஆகியிருக்கோ மொத்த கிராமும் சேர்த்து நீங்கள் வந்து நகை எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட்டு தான் இப்போயுமே இருக்குது போனஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 50% தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 3% அது வந்து எப்பயுமே உள்ளது நகை சீட்டு போட்டாலும் உங்களுக்கு 3% தான் இல்லை நீங்கள் வந்து நகை சீட்டு போடல அப்படின்னா நீங்கள் வந்து ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தாலுமே 3% ஜிஎஸ்டி போடுவாங்க கோல்டு சீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு 3% வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க அது வந்து இப்போயுமே அதே தான் இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை சீட்டில் கிராம்லேயும் வர வைப்பாங்க அமௌண்ட்லேயும் வர வைப்பாங்க அது எப்பயுமே வந்து பண்ணுறாங்க ஸோ இது வந்து முன்னாடி இருந்தது வேஸ்டேஜ் 100% ஃப்ரீ இருந்தது இப்போ என்ன ஆஃபர் இப்போ என்ன வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நேற்றுலேருந்து தான் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆஃபர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேஸ்டேஜில் வந்து 50% ஆக்கிட்டாங்க ஸோ அதுதான் வந்து சேஞ்சஸ் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க இப்போ 50% எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு நகையை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு செயின் எடுக்கிறோம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் நகை சீட்டில் எடுக்கும்போது ஒரு 12% இருக்குன்னு வைங்களேன் அதில் வந்து 50%ங்கிறப்ப 6% வந்து அது வந்து ஃப்ரீ அது வந்து அவங்களே காசு கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா வர அந்த 60%க்கு வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ இதுதான் வந்து இப்போ கொண்டிருக்க சேஞ்சஸ் ஸோ நம்ம வந்து இந்த வேஸ்டேஜில் மட்டும்தான் நம்மளுக்கு மாற்றிருக்காங்க இப்போ நம்ம நகை சீட்டு போடுறதே பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை எடுக்கணும் ஸோ செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம நகை சீட்டு போடுறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சேதாரத்துலேயுமே 50% அவங்க கொடுப்பாங்க 50% நம்ம கட்டுற மாதிரி தான் வருது ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நம்ம சீட்டு போட்டு ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதில் சுத்தமாக வேஸ்டேஜே கிடையாது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் நம்ம கொடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் நம்ம ஒரு 50% கொடுக்குற மாதிரி தான் வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போனஸு 50% கொடுக்குறாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் எவ்ரி மந்த் ஒரு 10,000 பே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த 50% அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு 10,000க்கு சீட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 11வது மாதம் முடியும் போது எவ்வளோ தருவாங்க அப்படின்னா 5000 ரூபாய் வந்து அவங்க தருவாங்க உங்களுக்கு இதில் வந்து அந்த லாஸ்ட் மட்டும் 5000 ரூபாய் தருவாங்க இந்த 5000த்துக்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகியிருக்கோ அந்த கிராமையும் சேர்த்துக்குவாங்க ஸோ சேர்த்து அன்றைக்கே வந்து ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த லாஸ்ட் டைம் டேட்டில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் 3% அது வந்து எப்பயுமே உள்ளது ஆல்ரெடி அதே மாதிரி தான் 3% இப்போயுமே அதே தான் அதே மாதிரி தங்கம் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை கிராம்லேயும் வரவு வைக்கிறாங்க அமௌண்ட்லேயும் வரவு வைக்கிறாங்க அது போத் ரெண்டுலேயுமே வந்து வரவு வைக்கிறாங்க ஸோ இப்போ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் அந்த வேஸ்டேஜை 50% ஆக்கிட்டாங்க நகை சீட்டில் நம்ம மெயினாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து சேதாரம் இல்லாமல் நம்ம நகை எடுக்கணும்னு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து இப்போ இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி ஜிஆர்டிலேயும் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துருந்தாங்க ஸோ இவங்ககிட்டையும் வந்து இப்போது சேஞ்சஸ் வந்துருச்சு ஸோ நம்ம வந்து 50% பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போது உள்ள சேஞ்சஸ் ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன்
ஸோ ஒரு 12% இருக்கிற ஒரு ஸ்டட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டட்டுக்கு 6%க்கான அமௌண்ட் நம்ம கட்டணும், 6%க்கான அமௌண்ட் வந்து ஃப்ரீ, அது வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்கீமில் இப்போ கொடுத்துருக்க சேஞ்சஸ். மற்றபடி போனஸு, ஜிஎஸ்டி அதெல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற வந்து சேஞ்சஸ்ஸு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த வீடியோலேயும் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க வங்கி மோதிரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அது கரெக்டாக தெரியலை. ஸோ இருந்தாலும் நான் இதேமே இப்போ கால் பண்ணி கேட்டேன். ஸோ அவங்களுக்காக அவங்க சொல்லியிருந்தது வங்கி மோதிரம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது வந்து சரியாக தெரியலை எப்படி இருக்கும் என்னென்னா, ஆனால் அவங்க கொஞ்சம் சொன்னதை வச்சு நான் எனக்கு அந்த பேட்டர்ன் வந்து புரிஞ்சுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து முன்னாடி விரலில் வந்து முன்னாடி வர்ற மாதிரி வரும், இந்த மாதிரி வரும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப இப்படி வரும் அப்படின்னாங்க முன்னாடி. ஸோ இந்த மாதிரி வர்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு அப்புறம் வந்து ஒயிட்டு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இப்போ வந்து இவ்வளோ நாள் இருந்தது. பட் இப்போ வந்து ஸ்டாக் இல்லைங்க. ஸோ ஸ்டோன் இல்லாமல் பிளெயின் வந்து பிளெயினாக வந்து கோல்டு அதுலேயே இருக்க மாதிரி பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிராம்ஸ் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து லலிதா ஜுவல்லரி ராம்நாட்டில் இப்போ நான் கேட்டது 4 கிராம்ஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கால் பண்ணி கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வங்கி மோதிரம் பற்றி எத்தனை கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான். ஸோ ஸ்டார்டிங் 4 கிராம்லேருந்து தான் வரேன், ஏன்னா நல்ல பெருசாக பார்வையாக இருக்கும்ல. ஸோ அதனால் பெரிய ரிங்காக இருக்கும். ஸோ அதனால் 4 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1.5 பவுனில். ஸோ இதையும் வந்து இந்த வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ரிங் வந்து அவங்க கலெக்ஷன் போய் கேட்டு எனக்கு வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை சிஸ்டர். நான் வந்து அங்கே கேட்டிருந்தேன், வீடியோவுக்கு அலோவ் இல்லை. ஃபோட்டோ நம்ம ஒரு ஜுவல்னால் அதை போட்டு பார்த்து வீடியோ எடுத்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பட் ஜுவல்லை வந்து வீடியோவாக எடுக்கிறதுக்கு அலோவ்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ராம்நாட்டில் இருக்க லலிதா ஜுவல்லரியில் தான் சொன்னாங்க. அதனால் நான் வீடியோ வந்து எடுக்கிறது இல்லை இப்போல்லாம், முன்னாடி எடுத்திருக்கேன். இப்போ அந்த கலெக்ஷன் வீடியோலாம் இருக்குமே நம்ம சேனலில் இருக்குது, பட் இப்போ இல்லை. ஸோ ரெட்டு அண்ட் ஒயிட் ஸ்டோனில் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளைன் கோல்டில் தான் இந்த டிசைன்ஸ் வந்து இப்போ அவைலபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து. ஸோ இதோ நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த ஸ்கீமோட சேஞ்சஸ் வந்து தெரியணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ நியூவாக வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸ்கீமில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.